மெரினா கடலில் பேனா சின்னம் அமைப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை ஏற்க முடியாது என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம் மனுவை வாபஸ் பெறுவதாக மனுதாரர் தெரிவித்ததால் அதற்கு அனுமதி அளித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் பேனா சின்னம் விவகாரம் தொடர்பாக மனுதாரர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தையோ அல்லது பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட உரிய அமைப்புகளையோ அணுக தடையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல், சுதான்ஷு துலியா அமர்வு இவ்விவகாரம் தொடர்பாக கீழமை நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டியதுதானே, சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம் என்பதால் பசுமை தீர்ப்பாயத்தை அணுகலாமே, ஏன் நேரடியாக உச்சநீதிமன்றம் வருகிறீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை இன்று மேலும் 10 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த இரு தினங்களாக மொத்த விற்பனையில் 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி இன்று 10 ரூபாய் விலை உயர்ந்து 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளி 1 கிலோ 200 முதல் 210 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து குறைவாக இருப்பதால் தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் மேலும் விலை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் கூறியுள்ளனா்.